பிரமிய மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வந்து உங்களுடைய நேயர்கள் பிரிமியமுடைய நேயர்களுடைய கமெண்ட்லேருந்து சில கேள்விகளுக்கு பதில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். சில பொதுவான கேள்விகளுக்கு, அதாவது ஒரு சொந்த ஜாதகங்களை பற்றி கேட்காம சில எல்லோருக்கும் உபயோகப்படுற மாதிரியான சில கேள்விகளுக்கு வந்து பதில் கொடுக்கறது உங்கள் எல்லாருக்குமே நல்லது. ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் உங்களுடைய ஜாதகத்தில் கேட்டிங்கன்னா அது அடுத்தவங்களுக்கு புரியாமல் போகலாம். தனிப்பட்ட உறுப்பினர்களுடைய ஜாதகங்களை கேட்குறதும் அது வந்து ஒரு அடுத்தவங்களுக்கு ஒரு சலிப்பை கூட கொடுக்கலாம். ஒரு கேள்வியை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களில் கண்டிப்பாக ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு அதற்கான பதில் தேவைப்படும். அது மாதிரியான ஜாதகங்களை தான் நான் வந்து தேர்ந்தெடுக்கிறேன். ஆகவே இப்போது 7 சனியை பற்றி போட்ட பிரீமியம் வீடியோவில் 40வது என்ன பிரீமியம் வீடியோவில் போட்டது கேட்ட நேயர் அருண்குமார் கே. அருண்குமார், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, குருஜி ஒருவருக்கு 7.5 சனி அதிகம் விளைவு ஏற்படுத்தவில்லை என்றால் அவர்களுக்கு கிரக நிலை எவ்வாறு இருக்கும், சனி எவ்வாறு இருக்கும்? இது வந்து ஒரு பொதுவான ஒரு நல்ல கேள்வி. 7.5 சனி தனது ராசிக்கு 12, 1, 2 வந்து 7.5 சனி பகவான் வருகின்ற 7.5 சனி ஆண்டுகால 7.5 ஆண்டு காலம் வந்து 7.5 சனின்னு சொல்லப்படுகிறது. விதிவிலக்கு இல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 90-95% பேர் வந்து 7.5 சனியில் கடுமையான கஷ்ட அமைப்புகளை தான் அனுபவிக்கிறாங்க. அதுலேயும் நான் குறிப்பாக சொல்வது என்னென்னா, ஒருவருடைய சொந்த நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும் காலகட்டம் ஒருவர் வாய்விட்டு அழுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும்லாம் சொல்லியிருக்கிறேன். அது பருவத்தில் அதுவும் 25-30 வயசில் வரும்போது பருவத்திற்கு ஏற்றாற் போல சில விஷயங்களை வந்து 7.5 சனி செய்யும். ஒருவருடைய பெரும்பாலான ஆட்களுடைய ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு ஆய்வாக எடுத்துக்கொண்டு பெரும்பாலானவர்களின் மன அழுத்தமுள்ள வாய்விட்டு கதறிய இழந்த பிரிந்த மிகப்பெரிய துக்கத்தை சந்தித்த ஒரு காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா 7.5 சனியில் அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் சனி சென்ற காலகட்டம், அஷ்டமச்சனியில் ஒரு குறிப்பிட்ட இடத்த ஒரு குறிப்பிட்ட பாதங்களை 4.5 மாதம் கடந்த ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும். இந்த 7.5 சனி அஷ்டமச்சனி ஒரு 4.5 மாதங்கள் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பாத நிலையை கடக்கும் பொழுது மிகப்பெரிய மன அழுத்தம் தரக்கூடிய பிரிவு, இழப்பு, வேதனை, துக்கம், வாய்விட்டு அழக்கூடிய நிலைமை, இது போன்ற ஒரு மன அழுத்தங்களை கொடுப்பார். ஆனால் இப்போ நீங்கள் கேட்குறீங்க அருண்குமார், அதிகமாக ஒருத்தருக்கு விளைவு ஏற்படுது, உண்மைதான். 95% பேருக்கு மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு சனி வந்து ஒரு 5% பேருக்கு லேசான ஒரு சங்கடங்களையும் பொருளாதார அமைப்புகளையும் கொடுத்துட்டு தான் போகுது. இப்போ 7.5 சனியோட மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு என்னென்னா, 7.5 சனி உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால் ஒரு குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு 20 வயசாவது இருக்கணும். அந்த டீன் என்று சொல்லப்படக்கூடிய 19 டீனேஜை நீங்கள் தாண்டி இருக்கணும். 19 வயதை தாண்டிய ஒரு பருவத்தில் இருப்பவருக்கு, அதாவது அந்த கர்மா விடிக்கின்ற வருஷம்னு சொல்லுவோம், இன்னும் சில இதில் வந்து நுண்ணிப்பாக கவனித்தா 21 வயசுக்கு பிறகுன்னு கூட சொல்லலாம். ஒரு 20-21 வயதிற்கு பிறகு வருகின்ற அல்லது 19 வயதிற்கு கடந்தவனாக வருகின்ற ஒரு 7.5 சனி வந்து கடுமையான கெடுபலன்களை அந்த வயதிற்கேற்றார் போல தரும். இது 40 வயது வரைக்கும் நீடிக்கும். அந்த முக்கியமான பருவத்தில் 7.5 சனி வரும்போது ஒருவருக்கு வந்து பருவத்திற்கேற்ற பலன்கள், அந்த நேரத்தில் வந்து காதல் தோல்வியாக இருக்கலாம், வேலையே கிடைக்காமல் இருக்கலாம், தாய் தகப்பனால் வந்து சங்கடங்கள் இருக்கலாம், தாய் தகப்பன் வேறு இடத்துல பிரிஞ்சிருக்கலாம். அவருடைய 7.5 சனி அவருடைய குடும்பத்தையும் பாதிக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனாலும் எல்லாருமே கஷ்டப்படுறது இல்லை. 40 வயதுகளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நான் கண்டிப்பாக 7.5 சனி வந்து அவர் விரலுக்கேற்ற வீக்கம் போல் வந்து அவரவருடைய தகுதிக்கேற்ற போல் சங்கடங்களை தரும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆயினும் ஒரு 5% பேர் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நன்றாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல ஒன்று பார்த்தீங்கன்னா, மிக மிக முக்கியமான பாக்கியம் 7.5 சனியில் கிடைக்காமல் இருக்கும். ஒருவர் 7.5 சனியில் நல்லா இருப்பார். 7.5 சனியில் வந்து மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் இருக்கும், நல்லா இருப்பார், கஷ்டப்படாமல் இருப்பார், எல்லா விதத்துலேயும் வந்து அவருக்கு வந்து ஒரு சந்தோஷமான நிலைமை இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கலாம். அதாவது அவர் ஒரு இது வந்து ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன்.
ஒரு 40 வயதுகளில் இருக்கிறாரு, 35 வயதுகளில் இருக்கிறார், நல்ல வியாபாரங்க, நல்ல தொழில் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அப்போ தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. கல்யாணம் பண்ணி ஒரு 5-6 வருஷமாக அவர் குழந்தை இல்லாமல் இருக்கும், 7.5 முழுக்க அவர் குழந்தை இல்லாமல் இருக்கும். அந்த குழந்தை இல்லாத தாக்கம், மன அழுத்தம் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது அவருடைய தொழில் அமைப்புகள் நல்லாயிருக்கும், லக்ஸரியாக இருப்பார், காரில் போவார், காரில் வருவார், இன்னொரு கடை திறப்பார், இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் பிறந்தது வியாபாரத்திற்கு அல்லவே, தொழில் செய்வதற்கோ பணம் சம்பாதிப்பதற்கோ ஒரு மனிதன் பிறக்கவில்லை. ஒரு மனிதன் பிறந்தது நிச்சயமாக வம்ச விருத்தி என்று சொல்லப்படக்கூடிய இதற்காகத்தான், அதாவது வம்ச விருத்தி, ஒரு ஒரு புத்திரபாக்கியம், இது போன்ற ஒரு இந்த காரணங்களுக்காக தான் ஒரு மனிதன் பிறந்தானே தவிர தொழில் செய்வதற்காக இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் ஏழரை சனி அவருக்கு சகலத்தையும் கொடுத்து மிகவும் தேவையான வாழ்க்கைக்கு வேண்டிய புத்திரபாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்காமல் இருக்கும். இது நமக்கு வெளியில் தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், அவருக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு, நல்லா தொழில் பண்ணுறார், நல்லா தொழில் பண்ணுகிறார் அப்படிங்கிறத விட மிகவும் வந்து நல்ல அமைப்பில் ஓகோன்னு இருக்கிறாரு, ரெண்டு கடை வச்சிருக்கிறாரு, படம் நல்லா புரண்டுகிட்டு இருக்கு, நல்ல கௌரவம் அந்தஸ்தோடு இருக்கிறான்னு சொன்னால் இங்கே பிள்ளை இல்லாமல் இருப்பார். இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம நுணுக்கமாக பார்த்து தான் ஒரு மனிதனுக்கு ஏழரை சனி எப்படிப்பட்ட விளைவுகளை செய்யும்னு சொல்ல முடியும். ஆனாலும் நான் 100% சொல்லுவேன், என்ன தேவையோ அந்த தேவையை கொடுக்காமல் இருப்பவர் சனி. அந்த ஏழரை சனி காலகட்டங்களில் பணத்தை புரிய வைப்பார், உறவை புரிய வைப்பார், நட்பை புரிய வைப்பார், தனக்கு என்ன தேவை என்பதை புரிய வைப்பார். ஏழரை அஷ்டமச்சனி காலகட்டங்களில் அம்மா அப்பா உள்பட புரியுவாங்க. அஷ்டமச்சனி காலங்களில் எல்லாரும் கொஞ்சம் ரோட்லேயே தெரிகிற காலங்கள்லாம் இருக்குது, வீட்டில் கோச்சிக்கிட்டு அம்மாவை பிடிக்கல, அப்பாவை பிடிக்கல அப்படின்னு ரோட்டில் தெரிகிற காலகட்டங்கள்லாம் அஷ்டமச்சனி காலகட்டங்களில் நிறைய இருக்குது. ஆக நீங்கள் இப்போ கேட்குறது என்ன கேட்குறீங்க அருண்குமார், விதிவிலக்கு கேட்குறீங்க. விதிவிலக்குகள் இருக்கின்றன, அதற்கு ஜனன ஜாதகத்தில் சனி சுபத்துவமாக இருக்க வேண்டும். அந்த அடிக்கடி இதை சொல்லுவேன், சனி எப்போது ஆட்சி உச்சம் போன்று சுபத்துவமின்றி தனித்து வலிமை பெற்ற அமைப்புகளிலும் பாவத்துவமாக இருக்கின்ற அமைப்புகளிலும் ஒருவருக்கு ஏழரை சனி கடுமையான கெடுபலன்களை தரும். இது ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று. பிறந்த ஜாதகப்படி சனி ஆட்சி உச்சம் போன்றவைகளை அடைந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம், அடைந்திருக்கிறார், ஆனால் சுபத்துவமின்றி இருக்கிறார் அல்லது வேறு பாவக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறார். செவ்வாய், ராகு இது போன்ற பாவக்கிரகங்களோடு இணைந்திருக்கின்ற நிலைமையில், முழுக்க முழுக்க பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில், ஆதிபத்திய விசேஷம் இல்லாமல் ஏதாவது ஒரு அமைப்பில் இருக்கிற அமைப்புகளில் வந்து சனி வந்து கடுமையான கெடுபலன்களை தரும். இப்போ நீங்கள் கேட்டது வந்து ஏழரச்சனை நல்ல விளைவுகளை கொடுக்குது, சனி நிச்சயமாக சுபத்துவமாக இருப்பார். ஏழரச்சனையில் பிறந்த தசா அமைப்புகளில் 6-8 தசாபக்திகள் வரக்கூடாது. ஏழரச்சனை அமைப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது 6-8 தசாபக்திகள் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா, 6 தசையோ 8 தசையோ நடக்கும்போது கூடுதலாக இந்த குடும்ப குடும்பம் கோயிலுக்கு போனால் அங்கே 2 குடும்பம் ஜிங்கு ஜிங்குன்னு அடிச்சாங்குவாங்க இல்லையா, அது மாதிரியான அமைப்புகளில் நிச்சயமாக ஏழரச்சனைக்கு கூடுதலான கெடுபலன்கள் இருக்கும். அப்போ பிறந்த ஜாதகப்படியும் 5-9 லக்னம் இது போன்ற யோக திசைகள் நடந்து, பிறந்த ஜாதகப்படி ராஜயோக திசைகள் அல்லது நல்ல யோக திசைகள் நடந்து, இந்த ராஜயோகம் நல்ல யோகம் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. ராஜயோக திசை அப்படிங்கிறது பழுதின்றி அதிக சுபத்துவமாக பாபகிரகமாக இருந்தால் சூட்சும ஒழுவோடு எல்லா வகையிலும் நிறைவாக இருக்கின்ற திசை தான் ராஜயோக திசைன்னு சொல்லுவோம். அதாவது அரசனை போன்று இருக்க வைக்கின்ற திசை அல்லது அரசனாகவே ஆக்க வைக்கின்ற திசை. அப்போ ஒரு ராஜயோக திசைனா எந்த விதத்திலும் அந்த திசை அம்சத்திலும் நவாம்சத்திலும் கேந்திரத்திலும் திரிகோணத்திலும் சுபத்துவத்திலும் சூட்சுமொழியிலும் எந்த ஒரு நிலையிலும் அந்த திசை வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருந்தால் தான் ராஜயோக திசை. அந்த ராஜயோக திசைகள் நடக்கும் போதும் அல்லது யோக திசைகள் நடக்கும்போதும், அதற்கு சற்று குறைவான யோக திசைகள் நடக்கும் போதும் ஏழரைச்சனி அமைப்பில் வந்து கடுமைகள் கொஞ்சம் குறைந்திருக்கும். அதற்கு நேர் மாறாக 6-8 போன்ற துர்ஸ்தானாதிபதிகள்னு சொல்கிறோம் இல்லையா, கெட்ட ஸ்தானாதிபதிகளுடைய தசை வரும் பொழுது நிச்சயமாக ஏழரைச்சனை கடுமையான கெடுபலன்களை செய்து ஒரு மனிதனை கம்ப்ளீட் அதாவது ஃப்ளாட் பார்த்துக்கே கொண்டு வர சில வேலைகளை செய்யும். ஆகவே சனி சுபத்துவமாக சூட்சும வலுவோடு பிறந்த ஜாதகத்தில் இருக்கின்ற நிலைமையில் நல்ல குருவின் சேர்க்கை, சுக்கிரனின் சேர்க்கை, குருவின் பார்வை, சுக்கிரன் குருவின் வீடுகளில் இருக்கின்ற நிலைமை, பங்கமற்ற அமைப்பில் சனி சுபத்துவமாகி திக்பலம் எனப்படும் சூட்சுமவலு அல்லது கேதுவோடு இணைதல் என்கின்ற சூட்சுமவலுவோடு அல்லது ஆட்சி உச்சமாக இருந்தாலும் மறைவு ஸ்தானங்களில் சூட்சுமவலுவோடு இருக்கின்ற நிலைமைகளில் சனி ஒருவருக்கு ஏழரை சனி காலங்களில் கெடுதல்களை செய்ய மாட்டார்.
அதே மாதிரி இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள்னு ஒன்று சொல்லுவேன், கண்டிப்பாக உடைப்பட்ட நட்சத்திரங்கள்னு ஒன்று அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் பாருங்க. மேஷம் ரிஷபம்னு எடுத்து மேஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினியும் பரணியும் கிருத்திகை உடப்பட்ட நட்சத்திரம். இந்த கிருத்திகை உடப்பட்ட நட்சத்திரம்னா கிருத்திகையுடைய ஒரு பாதம் மேஷத்தில் இருக்கும், மீதி மூன்று பாதம் ரிஷபத்தில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இரண்டு ராசிகளில் விரவி கிடக்கும் நட்சத்திரங்களை நாம் உடைப்பட்ட நட்சத்திரங்கள்னு சொல்கிறோம். அந்த இரண்டு ராசிகளில் விரவி கிடக்கும் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கிருத்திகை, அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிருகசீரிஷம், அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா புனர்பூசம், அந்த பக்கம் உத்திரம், அதற்கடுத்து சித்திரை. இதெல்லாம் இப்போ நான் சொல்கிற நட்சத்திரங்கள்லாம் இரண்டு ராசிகளில் விரவி கிடைக்கின்ற நட்சத்திரம். சித்திரை அப்புறம் விசாகம். இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ இந்த விசாகத்தோடு நிறுத்துறேன். இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விருச்சிகராசிக்காரர்கள் கண்ணுக்கு தெரிந்து எல்லோரும் கஷ்டப்பட்டார்கள். அப்போ அந்த விருச்சிகராசியில் அதிகமாக கஷ்டப்பட்டது அனுஷமும் கேட்டையும் தான். 100 அனுஷம் கேட்டையை வந்து அப்படியே ரத்த கண்ணீர் வடிச்சதுன்னா ஒரே ஒரு விசாக நட்சத்திரக்காரர் தான் எனக்கு கஷ்டம்னு சொல்லுவார். அது அதற்கு காரணம் அந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள். இப்போ இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களை பற்றி கூட நான் நிறைய எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், ஆய்வு பண்ணியிருக்கிறேன். அப்போ அந்த விசாகம் நட்சத்திரம், அதனை அடுத்து தற்போது சனி சென்று கொண்டு இருக்கின்ற உத்திராட நட்சத்திரம், தனுசு மகரத்தில் விரவி கிடைக்கின்ற உத்திராட நட்சத்திரம், அதனை அடுத்து அவிட்டம். இந்த அவிட்டம் முடிஞ்சோன்னா பூரட்டாதி. இந்த இது எல்லாத்தையுமே வந்து உடைப்பட்ட நட்சத்திரங்கள்னு சொல்லுவோம். இப்போ நான் சொன்ன நட்சத்திரங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு 7.5 சனியில் வரும் சங்கடங்கள் உறுதியாக குறைவாக இருக்கும். அப்போ அந்த குறைவாக இருக்கும் கூடுதலாக இருக்கின்றது எப்படி நீங்கள் கவனிக்கணும். இப்போ என்ன மாதிரி ஒரு ஜோதிடரோ அல்லது உங்களுக்கு அதில் வித்தியாசம் வர்றதுக்காக தெரியறதுக்கான அமைப்புகள் இல்லை. ஒரு ஜோதிடர்கிட்ட வருகின்ற யார் யார் எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பில் பார்க்க வருகிறார்கள் என்பதை வைத்தும் அந்த ஜோதிடரிடம் அவர்கள் சொல்லுகின்ற அனுபவங்களை வைத்தும், அனுஷ நட்சத்திரக்காரனும் கேட்ட நட்சத்திரக்காரனும் கடந்த 5 வருஷமா பட்ட கஷ்டம் எந்த ஜோசியருக்கும் தெரியும். எல்லா ஜோசியரும் அதை அறிவாங்க. ஏன்னா உள்ள நுழைஞ்சவொடனே ஜோசியரை பார்த்தோடனே கண்ணில் அப்படியே கண்ணில் தண்ணி வந்து அழுகிறவங்க அந்த இது. அதற்கப்புறம் வந்து இப்போ மூல நட்சத்திரம் கொஞ்சம் அவஸ்தப்பட்டது, புராட நட்சத்திரம், இப்போ ஜோதிடம் பார்க்க வந்துகிட்டு இருக்கிறவங்கலாம் இப்போ வந்து உத்திராட நட்சத்திரக்காரங்களாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து ஒவ்வொருத்தருடைய அனுபவம் கூடுதல் குறைவுன்றதை நீங்க ஆய்வு பண்ணி தான் பார்க்கணும். ஆகவே இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு 7.5 சனி குறைவாக கெடுதல்களை குறைத்து செய்யும். இரண்டாவதாக சனி சுபத்துவ சுற்றுமுகளோடு இருக்கும்போது சனி குறைத்து செய்வார். அதை விட முக்கியமாக யோக திசைகள் அல்லது ராஜயோக திசைகள் நடக்கும்போது 7.5 சனி பாதிப்புகள் இருக்காது. அதே நேரத்தில் வாழ்க்கை தரத்தை பொறுத்து தான் 7.5 சனி வந்து கடுமையான கெடுபலன்களை செய்யும். விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்கிறோம். ஒருவருக்கு நம்மை போன்ற நடுத்தரவாதிகளுக்கு ஒரு 50,000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டால் ஒரு பெரிய கோடீஸ்வரருக்கு 500 கோடி ரூபாய் கூட நஷ்டம் ஏற்படலாம். ஆகவே விரலுக்கேற்ற வீக்கமாக சனி வந்து 7.5 சனி வந்து இந்த பலன்களை செய்யும். அடுத்து ராதிகா, யூடியூப் நேயர், பிரீமியம் வீடியோ நேயர் ராதிகா. ராதிகா நீங்கள் என்ன கேட்குறீங்க, ஒருவர் இறப்பதை கணிக்க அவரின் மகனின் ஜாதகத்தில் கர்மம் பண்ணும் நேரம் வந்துவிட்டதா என பார்க்க வேண்டும் என தாங்கள் சொல்லி உள்ளீர்கள். தயவு செய்து இதை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்கவும் ஐயா. எடுத்துக்காட்டுன்னா ஒரு ஜாதகத்தோட விளக்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜாதகத்தோட விளக்க சொல்றதுன்னா இப்போ இன்னொரு ஒரு ஜாதகம் இங்கே எடுத்து வேணா, அதாவது தகப்பன் இறந்த நேரங்களை தகப்பன் பிரிந்த நேரங்களை வைத்து தான் வந்து அதை சொல்ல முடியும் அப்படின்றது. இப்போ நீங்கள் கேட்குறது கேள்வியை மறுபடியும் சொல்கிறேங்க. ஒருவர் இறப்பதை கணிக்க அவரின் மகனின் ஜாதகத்தில் கர்மம் பண்ணும் நேரம் வந்துவிட்டதா என பார்க்க வேண்டும் என்று தாங்கள் சொல்லியுள்ளீர்கள். தயவுசெய்து இதை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்கவும். அதாவது ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்பு, ஒரு செயல் நடப்பதற்கு முன்பு அந்த செயலால் என்ன விளைவு ஏற்படுமோ அந்த விளைவை பார்த்துவிட்டு பலன் சொல்லும்போது துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி. அது இது நம்மளே உருவாக்கிட்ட விதி தான், ஒரு லாட்டரல் திங்கிங் தான். கல்யாணம் நான் அடிக்கடி சொல்லுவேன், கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் இவருக்கு கல்யாண காலம் வந்து விட்டதா அப்படின்னா அதற்கு பின்னாடி 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு அந்த சம்பந்தப்பட்டவர் அம்மாவாகவோ அப்பாவாகவோ ஆணாக இருந்தால் அது தாய் தந்தையர் பெற்றோராவதற்கான தகுதி வந்து விட்டதா, அந்த நேரம் வந்து விட்டதா, குரு சம்பந்தப்பட்ட குரு புக்தியோ குரு சம்பந்தப்பட்ட புக்தியோ 5வது அதிபதி புக்தியோ அந்த இது வந்துருச்சான்றதை பார்த்தா தான் நீங்கள் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க.
இது வந்து ஒரு ஜோதிடமே வந்து ஒரு லாட்டரல் திங்கிங் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். சகல விதத்திலும் எல்லா விதத்திலும் நீங்கள் வந்து உங்களுடைய எல்லா விதத்திலும் நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய கணிக்கும் திறமையை வந்து ஒரு சகல விதத்திலே நீங்கள் அதை செயல்படுத்தும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த முழு கணிப்பான அமைப்புகள் வரும். இதை வந்து நம்ம யாருமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, எனக்கு இந்த மாதிரி யாரும் சொல்லிக் கொடுக்கல. அப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்ற போது நீங்கள் அதை இன்னும் மெருகேற்றலாம். நானே இதை இதை வந்து ஜோதிட மூல விதி இல்லை, இதை வந்து நான் இப்போ வந்து பலன் கணிக்கும் பலன் கணிக்கும் முறைகளில் ஒரு முறையாக ஒரு ஒரு முன்னால் செல்லக்கூடிய ஒரு முறையாக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படின்னு சொன்னால், ஒரு செயல் அல்லது ஒரு சம்பவம் நடக்க போகிறதா நடக்குமா அப்படின்னு கணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த செயல் அல்லது சம்பவம் நடந்தால் அதற்கு என்ன விளைவு, அந்த சம்பவம் நடந்தால் என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து நீங்கள் அந்த சம்பவம் எப்போது நடக்கும்ன்றதை துல்லியமாக சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு கனெக்ட் தான். ஒருவர் இறப்பதை கணிக்க அவரின் மகனின் ஜாதகத்தில் கர்மம் பண்ணும். இந்த கர்மம் பண்ணுறதுன்றத விட்டுருங்க, இந்த கர்மம் பண்ணுறதுன்றது கர்ம சடங்கு செய்வது என்பது சாஸ்திர ரீதியிலானது, அதை விட்டுருங்க. இதை நான் இப்படி சொல்லுவேன், ஒருவர் இறப்பதை கணிக்க அவரின் மகனின் ஜாதகத்தில் தந்தையை இழக்கும் அமைப்பு வந்து விட்டதா. இப்போ இப்போதான் இந்த கேள்வி தான், இந்த உங்கள் இந்த வார்த்தையை எடுத்து போட்டால் தான் உங்கள் கேள்வி சரியாக இருக்கும். ஒருவர் இறப்பதை கணிக்க அவரின் ஜாதகத்தில் தந்தையை இழக்கும் நேரம் வந்து விட்டதா என்று பார்க்க, கர்மம் பண்ணுன்னா அதுதான் சுடுகாட்டில் போய் கர்மம் பண்ணுறதுன்றது. அந்த காலத்தில் கிராமத்தில் அவன் மகனுக்கு கர்மம் பண்ணுற டைம் வந்துருச்சா பாரியானா, அப்பாவை இழக்குன்ற அமைப்பு வந்துருச்சான்னு பாரியான்னு தான் அர்த்தம். ஆக ஒரு மனிதன், இதை வந்து இப்படி கூட சொல்லிடலாம், குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய ஜாதகத்தையும் பார்த்துடலாம். ஜாதகத்தையும் பார்த்துட்டு அவருக்கு அம்மா உயிரோடு இருந்தால் அந்த தாய் தன்னுடைய மகனை இழக்கும் அமைப்பு இருக்கிறதா, ஐந்தாம் வீடு ஐந்தாம் அதிபதி அவருடைய ஐந்தாம் அதிபதி அவருடைய குரு இதெல்லாம் கெட்டு போயிருக்கா, அவருடைய இறப்போக்கு இறக்கப்போவருடைய மகன் தகன் தந்தையை இழக்கும் ஒன்பதாம் வீடு சூரியன் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் ஏதாவது இருக்கா, இதை வச்சு மகனுடைய அமைப்பு இறக்கப்போகிறவருடைய மனைவி ஏழாம் அதிபதி களத்திரக்காரகனாகிய, சில பேர் செவ்வாய்னு சொல்லுவாங்க இல்லை, களத்திரக்காரகனாகிய சுக்கிரன் ஏழாம் அதிபதி ஏழாம் வீடு அந்த அமைப்பு உள்ள அந்த பெண்ணிற்கு கணவனை இழக்கும் அமைப்பு வந்திருக்கா. இதை வச்சு பார்த்தா ஒரு அண்ணன், அந்த அண்ணனுக்கு தம்பி மூன்றாம் இடம் செவ்வாய், மூன்றாம் இடத்தோடு செவ்வாய் ராகு போன்ற அமைப்புகள் அமர்ந்து மூன்றாம் அதிபதி எதையாவது அவர் தன்னுடைய சகோதரனை இழக்கும் அமைப்பு வந்துருச்சா. தம்பி பதினொன்றாம் இடம் அதே செவ்வாய், பதினொன்றாம் இடம் சகோதர காரகனாகிய செவ்வாய் பதினொன்றாம் இடம் அமைப்பில் ஏதாவது பாப்பகிரகங்கள் இருந்து அண்ணனை இழக்கும் அமைப்பு இருக்கா. இதை வச்சுத்தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக துல்லியமாக நான் பதில் சொல்ல முடியும். இதுதான் வந்து மிக மிக சரியான ஒரு பலன். ஒரு ஒருத்தர் வந்து சகல விதமான உறவுகளில் இருக்கிறார்ன்ற போது அவர் இறக்கப்போகிறார் என்பதை நீங்கள் இத்தனை ஜாதகங்கள்லையும் அவருடைய இறப்பு பதியப்பட்டிருக்கும். ஒரு இறக்கும் நபருடைய தாயின் ஜாதகத்தில் அவர் மகனாக இறக்கப்போவது பதிவு செய்யப்பட்டிருக்கும். இறக்க போகிறவருடைய மகனின் ஜாதகத்தில் தந்தையாக அவருடைய இறப்பு பதிக்கப்பட்டிருக்கும். அதே போல் கணவனின் ஜாதகம் மனைவியின் ஜாதகம் எல்லாத்துலேயுமே இறப்பு இருக்கும். அதைத்தான் நான் வந்து சொல்கிறேன், அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இப்போ குழந்தை ராகுரச சூரியபக்தி நடக்குது, சூரியன் வந்து நீச்சமாக இருக்கிறார், சூரியன் ராகு சேர்ந்திருக்கிறார், ஒன்பதாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், நிச்சயமாக அவர் தந்தையை சூரியபக்தியில் இழப்பார்னு அர்த்தம். இப்போ சுக்கரபக்தி சூரியபக்தி ஆரம்பமானவுடனே தாரணாருக்கு வந்து கண்டமா அப்படின்னு வர்றாங்கன்னு வைங்க, வராங்கன்னு வைங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அது அப்படி தான் அப்படின்ட்டு. இப்போ உதாரணமாக ஒரு நான்கு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நடந்த ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். நான்கு நாளுக்கு முன்னாடி சில நேரங்களில் வந்து கண்ணுக்கு நேரம் தெரியும், ஒரு இறக்குறான்றத கண்ணுக்கு நேரம் தெரியும், ஒன்றுமே பண்ண முடியாது. நான்கு நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு தொலைபேசி அழைப்பு, தொலைபேசி அழைப்பில் வெளியில் வந்து அழுகிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து வாலிபர், ஒரு 28 வயசு வாலிபர், 28 வயசு வாலிபர், மனைவி கூட ஒரு குழந்தை கை குழந்தை இருக்கின்ற வாலிபர் மனைவியோட கருத்து வேறுபாடு பாட்டினால சண்டை போட்டு விஷத்தை குடிச்சிட்டாரு, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறோம், என்ன ஆகுன்றதை நாங்கள் குருஜிக்கிட்ட கேட்கணும், நீங்கள் தயவுசெய்து லைன் கொடுங்க அப்படின்னு அவங்க பேசின அழுகையை பார்த்தே எங்கிட்ட என்ன அப்படின்னு கேட்டாங்க. உடனே கொடுங்கன்னு சொன்னேன். ஒரு ஒரு பெண் வந்து, ஐயா நான் வந்து உங்களுடைய ரொம்ப தீவிரமான விசிறி, என்னுடைய தம்பி வந்து இந்த மாதிரி வந்து இந்த மனைவி கூட சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ரெஸ்ட்டை பிடிச்சிட்டான், குடும்பமே வந்து ஆஸ்பத்திரியில் நிற்கிறோம், அவன் பிழைப்பானா மாட்டானான்னு மட்டும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த்து டைமும் பிரச்சனைலாம் கேட்டால் இங்கே தெளிவாக தெரிகிறது அவர் பிழைக்க மாட்டார்ன்ட்டு.
அவர் தெளிவாக தெரிகிறது, நல்லா தெரியுது. ஏன்னா கூடவும் ஒரு சில சம்பவம் இதெல்லாம் கேட்பேன், நான் டேட்டா பர்த் சொல்லுங்கம்மா, உங்கள் ராசி சொல்லுங்கம்மா, உங்கள் ராசி சொல்லுங்கம்மா அப்படின்றத அந்த கணிக்கு, அது நீங்கள் இப்போ கேட்டது மாதிரி கணிக்கிறதுக்காக, அதாவது அந்த வாலிபனுடைய குழந்தையின் டேட்டா பர்த். இப்போ நான் சொல்கிறது கணக்கு வந்துருச்சா, தகப்பன் தந்தை அந்த வாலிபனுடைய குழந்தையின் டேட்டா பர்த், அந்த குழந்தையோட டேட்டா பர்த் என்ன, அந்த டைம் என்ன, அதில் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இதுக்கு வேணால் ஒரு உதாரண ஜாதகம் ஒன்று கையில் வச்சுருக்கிறேன், அந்த உதாரண ஜாதகத்தை இப்போ இதில் போட சொல்கிறேன். இறப்பு இல்லை, பிரிவுன்றது. அப்போ அந்த குழந்தையோட டேட்டா பர்த்து கேட்குறேன். வாலிபன்றீங்க, சூசைட் பண்ணிவிட்டு ஆஸ்பத்திரியில் தற்கொலை முயற்சியில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாருன்றீங்க, பிள்ளையோட டேட்டா பர்த் சொல்லுங்கம்மா. உடனே பிள்ளையோட டேட்டா பர்த் தெளிவாக தெரியுது, தாப்பா இறக்க போகிறாரு, தெளிவாக நூற்றுக்கு நூறு. அவருடைய ஜாதகத்தை விட அவருடைய பிள்ளை ஜாதகத்தில் அவர் அந்த கை குழந்தை 2 வயது 3 வயதுலேருந்து தகப்பனை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. இதை வந்து நம்ம வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனாலும் நான் என்ன சொன்னேன், கேது திசையோ என்னமோ நடந்துகிட்டு இருந்தது அந்த பையனுக்கு. ஒரு தடவை யாரையாவது தர அனுப்பி காஞ்சிபுரம் சித்திரகுப்தன் கோயிலில் போயிட்டு இந்த பையன் பேரில் அபிஷேகம் பண்ண சொல்லுங்கம்மா. ஏன்னா பரிகாரம் அப்படின்னு நம்மளே ஒரு இது சொல்லும்போது ஒரு ஒரு இது தான், அதாவது நம்மளை மீறின ஒரு சக்தி, அதாவது ஒரு ஒரு வாலிபனை காப்பாத்திராதா அப்படின்ற ஒரு இதில் தான் கேது தசை நடக்கிறதுனால உடனடியாக ஒருத்தர் அனுப்பி இவர் பேரில் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற சித்திரகுப்தன் கோயிலில் ஒரு அபிஷேகம் பண்ண சொல்லுங்கம்மா, கண்டிப்பாக பிழைச்சிக்கு வரமா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஃபோனை வச்சவொடனே என்னோடய ஸ்டாஃப் கேட்டாங்க, இந்த மாதிரி குழச்சிக்குவார்னு சொல்கிறீங்களே உண்மை என்னன்னு கேட்டாங்க. இறந்துருவாருன்னு இந்த இப்போ நேற்றோ வந்த நாளில் ஃபோன் பண்ணி இறந்துட்டாருன்றாங்க. இதில் வந்து நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த அந்த வாலிபனின் இறப்பை நான் உறுதி செய்தது அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன அமைப்பு இருக்குது, தகப்பனை 2-3 வயதுலேயே இறந்துரு இது பண்ணிடுவாரா அப்படின்ற அமைப்பு. இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு உங்கள் இங்கே ஒரு ஜாதகம் போட சொல்கிறேன், இப்போ கையில் ஒரு ஜாதகம் போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் கேட்டதுனால தற்செயலாக நேற்று வந்த இப்போ சமீபத்தில் வர்ற நிறைய ஜாதகங்கள் நாங்கள் சேர்த்து வச்சுருக்கிறோம். ஆனால் அந்தந்த நேரத்தில் வந்து சமீபத்தில் வர்ற சில ஜாதகங்களை வச்சு தான் வந்து நாங்கள் வந்து டக்குன்னு கையில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். இல்லைனா நான் ஒவ்வொன்றா ஏற்கனவே பிரித்து வச்சுருக்கிற ஜாதகங்களை தான் எடுக்கணும், அது செமினார்களுக்கு வரும்போது அதை கொண்டு வரேன். இப்போ நீங்கள் கேட்டது வந்து மகனின் தந்தையின் இழப்பை இறப்பை மகனின் ஜாதகத்தில் பார்க்கணும் இல்லையா. அப்போ அந்த இப்போ நான் சொன்னது உண்மையாலே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. அந்த என்ன கேள்வி கேட்ட என்னிடம் அழுது கொண்டு பேசிய அந்த சகோதரி கூட அநேகமாக இந்த வீடியோவை பார்க்கலாம். ஆக அந்த அமைப்பில் இப்போது நான் ஒரு ஜாதகத்தை இங்கே போட சொல்கிறேன். அந்த ஜாதகம் 2011 கிட்டத்தட்ட ஒரு 8-9 வயது உள்ள ஒரு குழந்தையின் ஜாதகம், 8 வயது 9 வயது உள்ள ஒரு 2011 பிறந்த ஜாதகம். 22/12/2011 9:04 மதுரையில் பிறந்த குழந்தை. பிறந்த 5 மாதத்தில் தந்தை தாய் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிட்டாங்க. பிறந்த 5 மாதத்தில் தந்தை சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிட்டாரு. அதற்கு பிறகு அவர் ஒரு வயசில் பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் நடக்கும்போது மட்டும்தான் பார்த்துருக்கிறார். இப்போ தாயும் தாப்பனும் டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சிட்டாங்க. இந்த குழந்தை பாட்டி கிட்ட தான் வளருது. 22/12/2011 9:04 மதுரை பாட்டிக்கிட்ட தான் அந்த குழந்தை வளருது. ஸ்க்ரீனில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஜாதகம் தெரியும் பாருங்கள். கடக லக்னம், கடக லக்னம் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, சந்திரன் வந்து நீச்சமாக இருக்கிறார், நள்ளிரவு அதாவது அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார். பாருங்கள், கடக லக்னம் 2 செவ்வாய், 4 சனி, 4 சனி உச்சம், 5 சந்திரன் ராகு புதன், 6 சூரியன், 7 சுக்கிரன், 10 குரு, 11 கேது. இதுதான் அந்த ஜாதகம். இப்போ இந்த ஜாதகத்தில் பிறந்த 5 மாதத்தில் தந்தை பிரிந்து போனதற்கான காரணம் என்ன, நீங்களும் பாருங்கள். உங்களுடைய கோணத்திற்கும் என்னுடைய கோணத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தாவே இதாக புரிவீங்க. இப்போ இதெல்லாம் இந்த ஜாதகத்தை நான் சொன்னதற்கு அப்புறம் நீங்கள் வந்து இதற்கு தாய் தகப்பன் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. ஆனால் என்னை போன்ற அனுபவம் உள்ளவர்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அதை வந்து என்னென்ன இடங்கள் பாதிச்சிருக்கு. ஏன் இது வந்து தாய் தகப்பன் இது இப்போ தகப்பன் இருக்கிறாரான்னு கேட்டால் இல்லைன்றவேன், தகப்பன் இல்லை, உயிரோடு இருக்கிறாரன்னா அவர் ஜாதகத்தை பார்க்கணும். இவரை இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த தகப்பன் உயிரோடு இல்லை, இருந்தும் இல்லை அப்படிங்கிற அமைப்பு தானே சொல்லிடுவேன். ஏன் இல்லை,
சூரியன். அதாவது இங்கே வக்ரமும் வக்ரமே அடையாத ஒரு வக்ரமே அடையாத சனி என்ன பண்ணுறாருன்னா ஒன்பதாம் இடத்தையும் ஒன்பதாம் பாவகாதிபதியையும் சூரியனையும் தந்தை ஸ்தானாதிபதியான ஒன்பதுக்குடையவரையும் தந்தை காரகனாகிய நல்லா பாருங்கள் கடகலக்கணம் நாலில் சனி உச்சம் பத்தில் இருக்கிற குருவை பார்க்குறாரு ஆறில் இருக்கிற சூரியனை பார்க்குறார். சனி தன்னுடைய பாபத்துவ பார்வையால் இங்கே வந்து அங்கே சுபத்துவன்றது இந்த லெவலுக்கு எடுக்க வேண்டாம், இன்னொன்று உடனே கீழே கமெண்ட் போட்டுருவாங்க அந்த இடத்துல வந்து சனி வந்து சுபத்துவமாக தானே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உயிர்காரகத்துவம் ஜடக்காரகத்துவம்னு நான் சொல்லுகின்ற ஒரு சில நிலைமைகள்லையும் அதே மாதிரி அந்த தசைகள் இந்த பையனுக்கு இப்போ சனி தசை பிறவிலேயே 12 வயசு வரைக்கும் சனி தசை, இந்த சனி தசை மட்டும் நடக்காமல் இருந்தால் தாய் தகப்பன் பிரிவு வராது ஏன்றது யோசிங்க. ஒரு நாள் அதுக்கு உங்களால் முடியலன்னா அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். இந்த பையனுக்கு 12 வயது வரைக்கும் சனி தசை நடக்கவில்லை என்றால் தாய் தகப்பன் பிரிகிறதுக்கான அமைப்புகள் இல்லை. இங்கே சனி வக்ரமடையாத சனி குருவின் பார்வையை அடைந்திருந்தாலும் வக்ரமடையாத சனி அந்த குருவை பார்த்ததால் அதாவது ஒன்பதாம் அதிபதியாகிய குருவை பார்த்ததாலும் ஒன்பதாம் வீட்டு காரகனாகிய சூரியனை பார்த்ததுனாலும் ஒன்பதாம் வீடு வலுவிழந்தது. அதாவது ஒன்பதாம் வீடு வலுவிழக்கிறது செவ்வாய் பார்வையே இருக்கு. சனி ஒன்பதாம் அதிபதியை பார்க்கிறார், செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையால் ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார். சனி செவ்வாய் ஒன்பதாம் இடத்து தொடர்புகள் வந்துருச்சா, சூரியனை சனி பார்க்கிறார். இந்த சூரியனை சனி பார்க்கிறது வலுத்த சனி பார்க்கிறது தகப்பனுக்கு ஆகாது. ஆக இந்த குழந்தைக்கு 5 வயதிலேயே தந்தை இருந்தும் இல்லை சண்டை போட்டு போயிட்டார், உயிரோடு தான் இருக்கிறாரு சண்டை போட்டு போயிட்டார். ரெண்டாவது தாய் அமைப்பு, நான்காம் இடம் தாயை குறிக்குது, சந்திரன் தாயை குறிக்கிறார். இங்கே நான்காம் வீட்டில் சனி அமர்ந்திருக்கிறார், நான்காம் வீட்டில் சனி அமர்ந்து அமாவாசையை நெருங்கிய இருள் சந்திரன் ராகுவோடு இணைந்திருக்கிறார். ஆக தாய் இருந்து ஏன் இல்லை ஏன் இருந்தும் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த இடத்துல குருவின் பார்வை அந்த நான்காம் இடத்திற்கு இல்லைன்னா தாயே உயிரோடு இல்லை. குருவின் பார்வை தாய்க்கு இல்லாமல் இருந்து இங்கே சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனை ஆகாமல் இருந்திருந்தால் அங்கே பார்த்தீங்கன்னா 7 இருக்கிற சுக்கிரனும் சனியும் 4 பரிவர்த்தனை அடைகிறாங்க. அப்போ நான்காம் அதிபதி நான்காம் வீட்டுக்கே போகின்ற ஒரு நிலைமை ஆகுகிறார். இந்த இஃப்பட்டுன்றது தான் லாஜி, இதுதான் வந்து ஜோதிடத்துடைய அமைப்பு. இங்கே இந்த குழந்தை பிறந்து இளம் வயதிலிருந்தே தந்து தகப்பனை பிரிந்ததற்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இப்போது தாத்தா பாட்டி கிட்ட வளர்கிறதுக்குமான காரணங்கள் இது தான். இந்த குழந்தைக்கு 4-7 அதிபதி பரிவர்த்தனையாகி இருக்கிறதுனால நிச்சயமாக தாயார் இருக்கிறார், தாய் உயிரோடு இருக்கிறார், ஆனால் தாயாக இல்லை. பாட்டி வீட்டில் குழந்தை வளருது. சந்திரன் ராகு சேர்க்கை, சந்திரன் இந்த லக்னத்திற்கு ஆகாத புதன், சந்திரனை தன்னுடைய பகைவராக நினைக்கின்ற புதன் இங்கே சேர்ந்து சந்திரன் புதன் ராகு இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு அமைப்பில் தாயாரை கெடுத்து நான்காம் இடத்தை சனி கெடுத்து இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த குழந்தைக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. அதே நேரத்தில் ஒன்பதாம் அதிபதி குரு வலிமையாக இருப்பதனாலும் அவர் வந்து செவ்வாயோட வீட்டில் இருக்கிறார், அவரே சூரியனை பார்ப்பதனாலும் குரு நான்காம் இடத்தையும் சூரியனையும் பார்ப்பதால் குரு வந்து நான்காம் இடத்தையும் சூரியனையும் பார்க்கறதுனால தாயும் தகப்பனும் உயிரோடு இருப்பது அமைப்பு. இந்த உயிரோடு இருக்கின்ற அமைப்புக்கு தான் இது. அப்போ இதை மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து பலன் சொல்லணும். எப்படி பலன் சொல்லணும், பலனை அறிஞ்சிக்கிறது இதுதான். இப்போ இந்த அமைப்பில் 8 வயசுலேயே இந்த பையனுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, பாட்டி வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, தந்தை தாய் தந்தை இருவர்கிட்டையும் அவர் வந்து நெருக்கமாக இல்லை, இதுதான் அமைப்பு. ஒரு குழந்தையுடைய ஜாதகத்திலேயே வந்து ஒரு தாய் தகப்பனை பற்றின அமைப்பு, தாய் தகப்பன் எவ்வாறு கிடைக்கும், இப்போ இன்னொன்று சொல்லப்போனால் இந்த குழந்தை வந்து என்ன ஆகும்னு சொன்னால் மருத்துவர் ஆகும். ஏன் நல்லா மறுபடியும் ஜாதகத்தை பாருங்கள். 2 இடம் செவ்வாய் அதிநட்பு வீட்டில் இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார், ராசிக்கு 10 இடத்தில் இருக்கிறார். இந்த குழந்தை மருத்துவராகின்றது உறுதியான ஒன்று. நிச்சயமாக ஒரு 15-20 வயசுக்கு போய் இப்போவே அதுக்கு வந்து பயாலஜி அமைப்புகள் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கடக லக்னம் 10 இடத்தில் குரு, ராசிக்கு 10 இடத்தில் செவ்வாய், லக்னத்திற்கு 10 இடத்துல குரு, இந்த ரெண்டுமே வந்து மருத்துவ கிரகங்கள். இந்த குழந்தை தாய் தகப்பனின்றி வளர்ந்தாலும் தனிச்சுக்கரன்
ஒரு இன்னொரு குரு மாதிரியான தனிச்சுக்கரன் வந்து லக்னத்தை பார்க்கறதுனால ஓரளவுக்கு நல்ல வசதியாகவே ஒரு நல்ல படிப்பு நல்ல கல்வி அனைத்துமே வந்து தாய் தகப்பனை தவிர்த்து மற்ற அனைத்துமே வந்து நல்ல விதமாக கிடைக்கிற குழந்தையாக இருக்கும். உறுதியாக இந்த குழந்தை மருத்துவராகும். ஏன்னா வந்து என்னதான் வந்து ராகு இது சந்திரன் வந்து கெட்டிருந்தாலும் அதையும் தாண்டிய வேறு சில லக்ன அமைப்புகள் இருக்கிறதுனால உறுதியாக இது மருத்துவராகும். இதை போல தான் வந்து ராதிகா உங்களுக்கு நான் சொன்னது ஒரு சம்பவம் ஒரு விளைவு அதை வச்சு தான் கனெக்ட் பண்ணி அனைத்து ஜாதகங்களையும் பொருத்தி பார்த்து தான் நிச்சயமாக பார்க்கணும். இப்போ அடுத்தடுத்து கேட்குறதுல உங்களுடைய நீங்கள் கேட்குற அந்த சம்மந்தப்பட்ட ஜாதகங்களை வச்சே கூட நான் விளக்கம் தருகிறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.